தயாசாகர சப்தத்துக்கு கடல் போன்ற என்ன கருணை நிரம்பியவன் எம்பெருமான் என்று நிறைய கருணை உடையவன் என்கிற பொருள்ல தயாசாகர சப்தத்தை உபயோகிக்கிறான். ஆக பலவித பொருள் சொல்வதற்கு வழிகள் நிறைய இருக்கின்றன. அந்த வழிகளை எந்த வழிகளார பார்த்தாலும் கூட அதனால சொல்லக்கூடியது சாட்சாத் சிவன் நாராயணன் தான். அப்படி நாராயணன் தான் என்பது இந்த விருத்திகளால சிலரால அறிய முடியாமல் போகும். அனிபுண ஜியாம்னு சாதிக்கிறார். அவளுக்கெல்லாம் நிபுணமான புத்தி இல்லை. பொருள் கொள்ள வேண்டியதையெல்லாம் சிறந்து நன்கு அறியாதவர்கள் அவர்கள். அவர்களெல்லாம் என்ன பண்றா, இந்திரன் வருணன் இதெல்லாம் சொல்றதுக்கு பல பல தேவதைகளை சொல்வதாக அவெல்லாம் பேசுறான். ஆக அவர்களுக்கெல்லாம் இந்திரன் தான் எல்லாவற்றிலும் நாராயணன் தான் சொல்லப்படுகிறான் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக சொல்லுக்கு பொருள் சொல்லக்கூடிய விருத்திகள் பல வகை உண்டு. அவைகள் எல்லாவற்றாலும் சொல்லப்படக்கூடியவன் யாரு அப்படின்னு கேட்டால் நாராயணனே என்று பாதுகையானது என்ன பண்றது, சிருஷ்டுவாத்மம் சதசினியதம் மஞ்சுனா சிஞ்சித்தேனா, அந்த எம்பெருமானுடைய திருவடியை பிடித்து கொண்டு, இந்த ரங்கநாதனுடைய திருவடியை பிடித்து கொண்டு, ரங்கநாதனுடைய திருவடியே பரதத்துவம் என்று நீ சத்தியம் பண்ணி பேசுகிறாய் போலும் என்று தெரிகிறது. ஆக ரங்கநாதன் நடக்கச்ச எழும்பக்கூடிய அந்த ஒலியானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, வேதேஷ்ட சர்வீர் அகமேவ வேத்யா என்று சொன்னானே கண்ணன், அது போல எல்லா வேதங்களும் ரங்கநாதனைத்தான் சொல்லுகிறது, அவன் திருவடியைத்தான் சொல்லுகிறது, தீபமங்கல விக்கிரகத்தோடு கூடின ரங்கநாதனைத்தான் சொல்லுகிறது என்று நீ சத்தியம் பண்ணுகிறாய் போல் போலும் என்று சுவாமி தேசிகன் பாதியினுடைய ஒலிய சத்தியம் பண்ணுவதாக உட்பிரேட்சிச்சு அழகாக பேசியபடி. அம்மாயைஹி த்வமனிதரபரைஹி ஸ்தௌதும் அபியுத்யதானாம் மத்தியே பக்தியா மதுவிதீனா பாதுகே மோகபாஜாம் சிக்ஷா தத்துவ ஸ்கலிதவசசாம் சிக்ஷயஸ்யேவ பும்சாம் மாத்ராதீனி ஸ்வயமனுபதம் மஞ்சுவிஸ்வைர்நிநாதைஹி. ஸ்லோகம் 403. அம்ராயைஹி த்வாம் அனிதரபரைஹி ஸ்தோதும் அபியுத்யதானாம் மத்தியே பக்தியா மதுவிஜயினா பாதுகே மோகபாஜாம் சிக்ஷா தத்துவ ஸ்கலிதவசசாம் சிக்ஷயஸ்யேவ பும்சாம் மாத்ராதீனி ஸ்வயமனுபதம் மஞ்சுபிஸ்வைர்நிநாதைஹி. மது விஜயனகா பாதுகே, மது அரக்கனை வென்ற பாதுகா வென்ற ரங்கநாதனுடைய பாதுகையே. ஒன்ன வேதங்கள்லாம் நிறைய ஸ்தோத்திரம் பண்றது. ஆம்ராயைஹி வேதங்களாலே நீ ஸ்தோத்திரம் பண்ணப்படுகின்றாய். அந்த வேதம் எப்பேற்பட்டது, துவாம் அனிதரபரைஹி, வேறொரு நோக்கு இல்லாமல் எம்பெருமானையே அது ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. அதே மாதிரி வேற எதையும் நினைக்காமல் பாதுகாதேவியே அது ஸ்தோத்திரம் பண்ணு நினைக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது. அது நிறைய உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணு ஆரம்பிச்சது, ஸ்தோதம் அபியுத்யதானாம் அப்படி முயன்றது உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற காலத்துல அதுக்கு உன்னிடத்துலயோ அல்லது ரங்கநாதனிடத்துலயோ ஏற்படக்கூடியான பக்தி இருக்கேன், அந்த பக்தியினால அதுக்கு நடுவில் மோகம் வந்துடும். ஆக பக்தர்கள் பக்தியினால எம்பெருமானை பாடும் பொழுது அவன் அழகிலியமானுடைய கல்யாண குணங்களிலும் ஈடுபட்டு மயங்கி போவார்கள். அதுபோல வேதம் கூட என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க, உன்னுடைய சுரூபத்தை உன்னுடைய கல்யாண குணங்களெல்லாம் பாடுவதற்காக சொல்வதற்காக ஆரம்பித்த வேத வாக்கியங்களும் கூட என்ன பண்ணுறது, இடையிடையே மயங்கி போய் உன்னை பூர்ணமாக உன்னை வர்ணிக்க முடியாமல் திணறுகிறது. அப்படி திணறி உன்னை சொல்லுகின்ற காலத்தில் சிக்ஷா தத்துவ ஸ்கலிதவசசாம் சிக்ஷயஸ்யேவ பும்சாம், அப்பொழுது அவர் தடுமாறி மோகிச்சு போயிட்டு அப்படினால வாக்குகள்லாம் தடுமாறி வருகின்றன, எப்படி சொல்ல வேண்டிய முறைகள் மாறுகின்றன. அப்படி வருகின்ற பொழுது என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, பாதுகாதேவி உன்னுடைய நிநாதம் இருக்கே, உன்னுடைய நாதம், அந்த நாதத்தினால அவளை தான் திருத்தி கொடுக்குற.
அதாவது சொல்லும் பொழுது ஒவ்வொரு சொற்களுக்கும் இன்னென்ன மாத்திரை என்ன இவ்வளவு நீளமாக சொல்லணும், அதை அதில் உச்சரிப்பு எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் சிக்ஷா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்வரம், வர்ணம், மாத்திரை இவைகளெல்லாம் எப்படி எப்படி சொல்லணும்னு சிக்ஷா சாஸ்திரமானது விதிக்கிறது. அதன்படி சொல்லாத போது நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டவனா, அதன்படி அவளை திருத்தி கொடுக்குறாள். அவள் ஏன் சொல்ல முடியாமல் போகிறா அப்படின்னு கேட்டவனாக்கே, உன்னிடத்தில் இருக்கிற பக்தியினால் அவள் உன்னை பாட ஆரம்பித்த ஒரு பாடு மயங்கி போய் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சுடுறா வாக்கியங்களை, அப்போ நீ திருத்தி கொடுக்குற. மாத்ராதீனி ஸ்வயம் அனுபதம் மஞ்சி விஸ்வயின் நாதேகி, உன்னுடைய அழகான ஒலியினால் அவருடைய தப்புகளெல்லாம் நீ திருத்தி கொடுக்குற. நான் இப்படி கூட உண்டுவோ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணச்சு மயங்கி தப்பாக கூட வாயில் வருமோ அப்படின்னு கேட்டோம்னாக்க, நாம் திருமாயில் மொழியில் அதை பார்க்கலாம். நம்மாழ்வார் எம்பெருமான வர்ணிச்சுட்டே வரார். முதல் பத்தில் 23வது பாட்டில் வர காலத்தில் கிருஷ்ணனை பாடுறார். கண்ணன் வந்து ஒரு ஆயிச்சியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு மயங்கி போய் அவனுடைய தாம்பகயிற்றினாலே அவள் கட்டுகின்ற காலத்தில் அதுக்கெல்லாம் உட்பட்டு நின்றானே. ஒரு ஆயிச்சிக்கு போய் சர்வலோகேஸ்வரனான எம்பெருமான் இப்படி மயங்கி கட்டி அந்த கட்டை அவிழ்த்து கொண்டவனால் போக முடியாதோ? முடியும், முடிந்தாலும் கூட அதுக்கு அடங்கி அவள் அத்தான் குழந்தை போலேயே இருந்தான் அல்லவா. அப்பேற்பட்ட சௌலபியத்தை ஆழ்வார் நினைச்ச உடனே அவருக்கே மயக்கம் வந்து கொடுத்து, மயக்கம் வந்து 6 மாதம் மயங்கி இருந்தாராம் இல்லையா. அதுக்கப்புறம் பாதுகா தேவி தான் அவளுடைய தன்னுடைய ஒலியினால அவருக்கு மறுபடியும் விட்ட இடத்தை எடுத்து கொடுத்து மேலும் பாடும்படியாக பண்ணார் என்று கூட நாம் சொல்லலாம். ஆக அதை மனதில் கொண்டு ஆழ்வார் எப்பொழுதும் எம்பெருமானை பற்றியே அவர்கள் பாடுகிறார்கள். அதோடையும் கூட வேதங்கள் என்ன பண்ணுகிறது, அக்னி இந்திர வருணா இந்த சித்தங்களால் எம்பெருமானை சொல்கிறது. ஆனால் தமிழ் மறையோ சாட்சாத் எம்பெருமானுடைய பெயரையே நேராக சொல்லி அவனை வர்ணிக்கிறது. அப்போ இப்படி வர்ணிக்கிற காலத்தில் ஆழ்வார்களுக்கு மயக்கம் ஏற்படுகிறது. மயக்கம் ஏற்பட்டு தடுமாறினால் அந்த தடுமாற்றத்தை பாதுகா தேவி நீ எடுத்து கொடுத்து உன்னுடைய நாதத்தினால எடுத்து கொடுத்து அவர்களை மறுபடியும் நல்ல நிலைக்கு பக்தர்களாக எம்பெருமானை பாடும்படியாக நீ செய்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறபடி. லட்சுமிகாந்தம் கமபி தருணம் ரச்சையா நிஷ்பதந்தம் ராகாத்ரஷ்டும் துரித மனசாம் ராஜதானி வதூனாம் பிரத்யாதேசம் பஜதி மதுரைஹி பாதுகே சிஞ்சிதைஸ்தே சேதோஹாரி குசுமதனுஷா சிஞ்சினி மஞ்சுநாதா. ஸ்லோகம் 404. லட்சுமிகாந்தம் கமபி தருணம் ரச்சையா நிஷ்பதந்தம் ராகாத்ரஷ்டும் துரித மனசாம் ராஜதானி வதூனாம் பிரத்யாதேசம் பஜதி மதுரைஹி பாதுகே சிஞ்சிதைஸ்தே சேதோஹாரி குசுமதனுஷா சிஞ்சினி மஞ்சுநாதா. ஸ்லோகங்களில் ரங்கநாதன் மெதுவாக உலவிக்கொண்டே பாதுகாசாஸ்திரத்தை கேட்கிறான். அப்பொழுது பாதுகாசிரம் எவ்வளவு பாடியிருக்கிறார் என்று கணக்கிட்டு பார்ப்பதற்காக பாதுகை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொன்ன உடனே 1, 2, 3 ஏகம் துவேத்ரீணி சத்வாரி என்று அந்த ஸ்லோகத்தை எண்ணிக்கொண்டே வருகிறது என்று சொன்னோம். ஆக பாதுகா தேவி தன்னுடைய ஒலியினால் பாதுகாசாஸ்திர ஸ்லோகங்கள் 1000 பண்ணப்பட்டிருக்கா என்பதை எண்ணி பார்க்கிறாள் என்று பின்னே சொன்னோம். அப்படி அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க முடியாத ரங்கநாதன் இப்பொழுது என்ன சொல்லுகிறான், என்ன வேகமாக வீதிக்கு வருகிறான். உலவிக்கொண்டே வீதிக்கு வேகமாக இருந்துருக்கிறான். அப்படி வீதிக்கு வரும்பொழுது அது வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத யுவதிகள்லாம் இருக்காளே, அவள்லாம் நாம் சாதாரண சொல்ல வழக்கம் ரங்கநாதனுடைய கொட்டு கேட்கறது அப்படின்னு வேகமாக போய் ரங்கநாதனை சேவிக்க ஓடுவா ஸ்ரீரங்கத்தில் வழக்கம். அதை மாதிரி ரங்கநாதன் எழுந்துள்ளும்போது அவனுடைய பாதுகையினுடைய ஒலி கேட்கறது அல்லவா, அந்த பாதுகையினுடைய எலி வீட்டுக்குள்ளே இருக்கும்படியான பெண்களுக்கெல்லாம் காதில் விழறான். கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான், எம்பெருமான் லட்சுமிகாந்தன் என்ன பிராட்டியோட கூடி இருக்கான்னு எப்பொழுதும் எப்படி வரான், அவனுக்கு ரங்கநாதனுக்கு என்ன பேர், அழகிய மணவாளன்னு பேர். ஆக நல்ல கட்ட அழகன் அவன். அவள் அழகனான எம்பெருமானை அனுபவிக்கணுங்கிறது வாசலுக்கு எல்லாம் ஓடி வருகிறான். தெரியுதா,
அவன் அழகன் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா, மன்மதன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனா, பொதுவாக உலகில் யாராவது ஒரு அழகான புருஷன் போனான், அவனிடத்துல பெண்களுக்கு ஆசையை உண்டு பண்றான். எப்படி பண்றான்? அவனுக்கு புஷ்பபானன்னு பேரு. அவன் மலராகிற வில்லுல நானேற்றி டங்காரம் பண்ணுவான். அந்த மன்மதனுடைய பானத்தினுடைய அம்பினுடைய டங்காரத்தினால, வில்லினுடைய நாணில் ஏற்பட செய்யக்கூடியதான டங்காரத்தினால அதை கேட்டு எல்லாரும் அப்படியே மயங்கி போவார்கள். ஆக ஒருவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டவனா, ஒரு அழகனுக்கு அழகியிடம் ஆசையை உண்டு பண்ணுகிறான், அழகிக்கு ஒரு அழகனிடம் ஆசையை உண்டு பண்ணுகிறான் மன்மதன் என்று சொல்லுகின்ற வழக்கம். அது சாதாரணமாக உலகத்திலேயே அப்படி இருக்க, இந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டால், அந்த மன்மதனுக்கும் மன்மதன் கண்ணனை பற்றி பேசுகின்ற காலத்தில், தாசாம் ஆவிர்பு சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர சுரங்கி சாட்சான் மன்மத மன்மதான். எம்பெருமான் கண்ணன் வேணுகானம் பண்ண பொழுது கோபிகளெல்லாம் விழுந்தெடுத்து ஓடி விடுவார்கள். எல்லாம் கண்ணனோடு பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கா, இருக்கிட்டே திடீர்னு மறைஞ்சு போடுறான் கண்ணன். மறைஞ்ச உடனே எல்லாம் தவிக்கிறது, எங்கெங்கேயோ தோறது, என்ன பார்க்கறது, ஒரு இடத்துலையும் பார்த்தா எங்கேயும் கண்ணன் ஆப்பிடலை. அப்படி இருக்கிற காலத்தில் இவெல்லாம் திண்டாட விட்டுட்டு அப்புறம் கடைசியில் கண்ணன் வருகிறான். எப்படி? தாசாம் ஆவிர்பூச்சோரிகி ஸ்மயமான முகாம்பஜகம் நடிக தேடி இடி திண்டாடி திணறினா அப்படின்னு பரிகசிப்பது போல புன்னகை பூத்த வண்ணம் வருகிறானாம். ஸ்மயமான முகாம்புஜகம் பீதாம்பரதரகம். அப்போதான் ஜென் மன்மதம் மாதிரி நல்ல அழகான பட்டாடைகள்லாம் கட்டிட்டு வரான், நல்ல துளசி மாலையெல்லாம் கேட்டுன்னு வரான். சாட்சான் மன்மத மன்மதா. அப்போ இந்த கண்ணன் எப்படி இருக்கான்? மன்மதனைக்கும் மன்மதனாக இருக்கான். மன்மதன் என்று சொன்னால் மனசை கடைபவன் அர்த்தம். ஆக ஆணுடைய மனசை கடைந்து பெண்ணிடத்தில் ஆசை உண்டு முடி பண்ணுகிறவன், பெண்ணினுடைய மனசை கடைந்து ஆணிடத்தில் ஆசை உண்டு பண்ணுகிறவன் மன்மதன் பேர். இதனால் அழகுனால அப்படி மயக்கனா உத்தரக்கொத்தர் அப்படி ஆசை உண்டு பண்ணக்கூடிய மன்மதன் இருக்கானே, அந்த மன்மதனுக்கும் மன்மதனாய் தெய்வமாக விளங்கக்கூடியவன் யாரு? எம்பெருமான் ரங்கநாதன். அவன் கட்ட அழகன். ஆனால் அவனுடைய அழகை சேவிக்கணுங்கிறதுக்காக உள்ளே இருந்து ஓடி வருகிறார்கள். இவன் உள்ள வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ரங்கநாதன் வீதியில் வரும்பொழுது அந்த பாதுகாவினுடைய ஒலியானது கேட்கிறது. ஓ, பாதுகாவலி கேட்கிறதே, ரங்கநாதன் வீதிக்கு வந்து விட்டார் என்று ஓடி வந்து அவளெல்லாம் ஓடி வரும்படியாக பண்ணி அவளெல்லாம் ரங்கநாதனை சேவிக்கும்படியாக நீ பண்ணி வைக்கிறாய். ஆக பெண்களை மனதை கவர்ந்து ஆசையோடு ஓடி வந்து அரங்கனுடைய அழகை அனுபவிக்கும்படியாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை, உயர்ந்த காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்க. இதுலேருந்து என்ன தெரியுது? எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டால், மன்மதனுடைய நாணொலிக்கெல்லாம் வசப்படாதவன் அவன். அப்பேற்பட்ட ரங்கநாதன் இப்பொழுது பாதகியின் ஒலிக்கு வசப்பட்டு வீதியில் வந்து பக்தர்களுக்கெல்லாம் ஒரு ஆசையை உண்டு பண்ணி அவரெல்லாம் ஓடி வந்து தன்னிடத்திலே அணுகி தன்னிடத்திலே பக்தி பண்ணிக்கிண்டு தன்னோட வந்து சேரும்படியாக பண்ணி வைக்கிறானாம் ரங்கநாதன். ஆகையினால் ரங்கநாதன் எப்பேற்பட்டவன்? ரங்கநாதன் சாட்சாத் மன்மத மன்மதனாக இருப்பவன். அவனுடைய திரு பாதுகை இருக்க, அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், அந்த பாதுகையினுடைய ஒலியானது மன்மதனுடைய அந்த புஷ்பவானத்தினுடைய தங்காரத்தை விட மிக உயர்ந்தது. அது சாதாரண மனுஷர்கள் தான் மயக்கம். ஆனால் இந்த பாதுகையினுடைய ஒலி என்ன பண்ணுறது அப்படின்னா, எல்லோரையும் மயக்கி எம்பெருமானத்தில் பக்தி பூண்டு இருக்கும்படியாக ஒரு நல்ல நிலையை எல்லாருக்கும் உண்டு பண்ணுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கின்றபடி, ரங்காதீசே சககமலயா சாதரம் யாயஜூகைஹி சாரம் திவ்யம் சவனஹவிஷாம் போக்தும் ஆஹூயமானே நேதீயோபிஹி நிகமவசசாம் நித்யம் அம்ம பிரதீபைஹி பிரஜாலாபம் திசதி பவதி பாதுகே சிஞ்சிதைஸ்வைஹி. ஸ்லோகம் 405. ரங்காதீசே சககமலயா சாதரம் யாயஜூகைஹி சாரம் திவ்யம் சவனஹவிஷாம் போக்தும் ஆஹூயமானே நேதீயோபிஹி நிகமவசசாம் நித்யம் அம்ம பிரதீபைஹி பிரத்யாலாபம் திசதி பவதி பாதுகே சிஞ்சிதை ஸ்வைஹி. முன்பாட்டில் வாசலில் வீதியில் எழுந்திருக்கக்கூடிய ரங்கநாதனை ஓடி வந்து உள்ளேருந்து எல்லாம் வந்து சேவிக்கிறார்கள் என்று சேவிப்பவர்களை பற்றி பேசினார். இந்த பாட்டில் பக்தர்களை அனுகிரகிப்பதற்காக ரங்கநாதன் வெளியிலே சென்று
அவர்களை அனுகிரகிக்கிறான் என்று இதில் பேசுகிறார். ரங்காதீசே சககமலையா சாதனம் யாயஜூகைஹி. சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த லோகத்தில் அவரவர்கள் நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சாலும் கூட தன் அறியாமலே பாவங்களை செய்கிறார்கள். இப்படியாக பாவங்கள் நிறையாக சேர்ந்தால் கஷ்டங்கள் நிறையாக ஏற்படுகிறது. அந்த பாவங்களை போக்குவதற்காக வேதம் சொல்லித்து தர்மேன பாவம் அபனுதத்தின்னு சொல்லித்து, தர்மத்தை பண்ணி பாவத்தை போக்கிக்கோன்னு. தர்மம்னா எது அப்படின்னா கர்மயோகத்தில் சொல்லக்கூடியதான யாகங்கள். சாதரம் யாயஜூகைஹி, அக்னிஹோத்திரா இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுறா, தன்னுடைய பாவங்களெல்லாம் கழிப்பதற்காக யாகாதிகளை நிறையா செய்கிறான். அப்படி யாகாதிகள் செய்கிற காலத்தில் அங்கே விஷ்ணுவே சுவாகான்னு சொன்னால் நேராக எம்பெருமானையே கூப்பிடுறது மாதிரி ஆறுது. ஆனால் பல மந்திரங்களில் வருணாய சுவாகா என்று, ருத்ராய சுவாகா என்று வருணன் ருத்ரம் இந்த சப்தங்களெல்லாம் சொல்லி ஹோமம் பண்ணுகிறார்கள். அப்படி ஹோமம் பண்ணுற காலத்தில் அதெல்லாம் வந்து யார் அதை பெறுகிறார்கள் அப்படின்னு கேட்டாக்க, நம்ம சம்பிரதாயப்படி சாட்சாத் ரங்கநாதனே அதை வந்து பெறுகிறான். எம்பெருமான் அக்னி இந்திர வருண என்ற சப்தங்களுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், அக்னியை சரீரமாக உடைய எம்பெருமான், இந்திர என்றால் இந்திரனை சரீரமாக உடைய எம்பெருமான், வருணம் என்றால் வருணனை சரீரமாக உடைய எம்பெருமான் என்று ஒவ்வொரு மந்திரத்திலையும் எந்த சப்தத்தை சொல்லி அழைத்தாலும் ரங்கநாதனே அழைக்கப்படுகிறான், விஷ்ணுவே அழைக்கப்படுகிறான். ஆக நாம் யாகத்தில் கொடுக்கக்கூடியதான ஹவிஸ், அந்த ஹவிஸினுடைய சாரமான அம்சத்தை எல்லாம் ரங்கநாதனே நேரே வந்து ஏற்றுக்கொள்கிறான் என்று தெரிகிறது. நேதியோபிஹி நிகமவசாம் நித்தியமம் அப்ரதீபைஹி. எப்படியானால் யாகம் பண்ணி பாவத்தை போக்கிக் கொள்கிறார்களோ அதே மாதிரி அந்த யாகத்தை பண்ணுகின்ற காலத்தில் அந்த ஹவிஸை, அதாவது தெய்வங்களை கூப்பிட்றான், இந்திராகச்ச ஹரிவாகச்ச என்று சொல்லி, இந்திரனா இந்திர சரீரனான நாராயணே இங்கே வாரும், என்ன ஹரி சரீரனான நாராயணனே இங்கே வாரும் என்று அழைத்து அவர்கள் அக்னிஹோத்திரிகள் என்ன பண்ணுறா, யாகம் பண்ணுகின்ற காலத்தில் ஹோமம் பண்ணுகிறான். அப்படி வர காலத்தில் என்ன அது எப்படியானால் பாபத்தை போக்குறதோ அதே மாதிரி நம்முடைய பாதியினுடைய ஒலி இருக்க அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, அவள் இவாளெல்லாம் அழை கூப்பிடச்ச இதோர் ரங்கநாதனதோ வந்து விட்டார் என்று அவர்களுக்கு பதில் கொடுக்கறது போல பாதுகையானது ஒலி கேட்கறது. பாதுகை ஒலி எப்பேற்பட்டது அப்படின்னா, நேதியோபிகி நிகமவசசாம். வேத வாக்கியங்கள் இருக்கேன் அதுகளுக்கு ரொம்ப அருகில் இருக்கு. அப்படின்னா வேத வாக்கியம் எப்படி உயர்ந்ததோ அதே மாதிரி பாதுகையினுடைய ஒலியும் வேத வாக்கியங்களை போன்றது. வேத வாக்கியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அத்தியம் பண்ணாக்க நித்தியம் அம்மப்ரதீபைஹி, நம்முடைய பாவங்கள் எல்லாம் வேத வாக்கியம் போக்கும். அதே மாதிரி இந்த பாதகையினுடைய ஒலி இருக்கு அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், அதுவும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்குறது. ஆக நம்முடைய பாவங்களை போக்குகின்ற வேத வாக்கியம் போலே இருக்க முடியான இந்த பாதகையினுடைய அழகான திவ்ய ஒலி இருக்கு அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த யாகம் பண்றவாள் விஷ்ணு நாராயணன் ஒவ்வொரு கூப்பிடுறான், அதே மாதிரி அக்னி இந்திரன் வருணன் என்றெல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஹவிசை கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்குற காலத்தில் ரங்கநாதன் இதோ வந்து விட்டார், இதோ எழுந்துள்ளி விட்டார் என்று தன்னுடைய ஓகையினால ரங்கநாதனுடைய வரவை அவளுக்கு தெரிவிக்கிறது போல இருக்கான் இந்த பாதகையினுடையான நாதமானது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறபடி. உபாஸ்யனூனம் மணிபாதுகே ஸ்வாம் ரங்கேஷ பாதாம்புஜராஜஹம்சீம் பத்யுப்ரஜானாம் அலபந்த பூர்வம் மஞ்சுஸ்வனம் வாகனராஜஹம்சாஹா. ஸ்லோகம் 406. உபாஸ்யனூனம் மணிபாதுகே ஸ்வாம் ரங்கேஷ பாதாம்புஜராஜஹம்சீம் பத்யுப்ரஜானாம் அலபந்த பூர்வம் மஞ்சுஸ்வனம் வாகனராஜஹம்சாஹா. ரங்கநாதன் வீதியிலே புறப்பாடு கண்டொருளி வாகன மண்டபத்திற்கு எழுந்துள்ளார். அங்கிருந்து மறுபடியும் ஆஸ்தானத்துக்கு எழுந்துள்ளார். ஆஸ்தானத்துக்கு எழுந்துள்ளும் பொழுது மெல்ல எழுந்துள்ளார், அதாவது ஹம்சகீதியில் அண்ணனடை ஓட்டுக்கொண்டு மெதுவாக உள்ளே எழுந்துள்ளார். அதை சேவித்தார் சுவாமி தேசிகன். உடனே ஹம்சன் நனவுக்கு வரவே அதை பற்றி பேச வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். பத்யுப்ரஜானாம் மலபந்த பூர்வம் மஞ்சுஸ்வனம் வாகனராஜஹம்சாஹா. பிரஜானாம் பத்யுஹு அப்படின்னா பிரஜாபதி. பிரஜாபதி யாரு, நான்மகன்.
அவனுடைய அவனுக்கு என்ன வாகனம் தெரியுமா? வாகன ராஜஹம்சாஹா. அவன் ராஜஹம்சம், அவனுக்கு வாகனம். ஆக ஹம்சங்கள் மேலே ஏறிதான் எப்போதும் போயிட்டு இருப்பான். அந்த ராஜஹம்சங்கள் இருக்க அதனுடைய குரல் எப்படி இருக்கும்னா மிக இனிதாக மிக அழகாக இருக்கும். அந்த ஹம்சங்களுக்கு இப்பட்ட அழகான குரல் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் அதை சுவாமி தேசியன் வர்ணிக்கிறார். உபாஸ்யனு நம் மணிபாது கேத்வம் வெங்கேச பாத அம்புஜ ராஜஹம்சீம். இங்கே ராஜஹம்சாக ஆண்பாரில் சொன்னார். இந்த ஆண்களாக இருக்க முடியாத அந்த ராஜஹம்சங்கள் எல்லாம், அதாவது நான்முகனுடைய வாகனமாக இருக்க முடியாத ஹம்சங்கள் எல்லாம் மிக அழகான தெள்ளிய குரலில் இனிய குரலில் கூவி பேசுகிறான். ஆக இந்த இனிய குரல் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் இன்னொரு ராஜஹம்சியை உபாசனம் பண்ணித்து இது தெரிஞ்சா. ராஜஹம்சினா பெண் அன்னம். ஒரு பெண்ணன்னத்தை உபாசனம் பண்ணி அதனால் இந்த ஆண் அன்னங்கள்லாம் என்ன அழகிய குரலை பெற்றன என்று வேடிக்கையாக பேசுகிறார் இந்த இடத்துல. ஏது இங்கே ராஜஹம்சி அப்படின்னு கேட்டாக்க, வெங்கேஷ பாத அம்புஜ ராஜஹம்சீம். வெங்கேசன் ரம்பநாதன் ரங்கநாதன், அவனுடைய பாதம் திருவடி. அந்த திருவடி எப்படி இருக்குது? தாமரை மலர் போன்று இருக்குது. இந்த ஹம்சங்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் தாமரை மலரில் தான் வந்து உட்காந்து தேனை பொறிகின்ற உட்காந்து சந்தோஷமாக இருக்கும். ஆக ரங்கநாதனுடைய திருவடியாகிற அந்த தாமரை இருக்கேன், அந்த தாமரையில் சேர்ந்து எது வந்து உட்காண்டிருக்கு? இந்த பாதுகா தேவி உட்காண்டிருக்கா. அந்த பாதுகா தேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னா ராஜஹம்சத்தை போன்றவள். ஆக எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலே எழுந்துள்ள இருக்கும்படியான ராஜஹம்சி அப்படின்னா பாதுகா தேவி. அந்த பாதுகா தேவியை உபாசிய நூனம், அதை உபாசனம் பண்ணி அடிக்கடி பாதுகா தேவியை சேவித்து பிரம்மா அப்பொழுது ரங்கநாதனை சேவிக்க வருகின்றார் அல்லவா, அப்பொழுது அதன் வாகனமான ராஜஹம்சமும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அதுவும் பாதுகா தேவியை அது உபாசனம் பண்ணுறது. ஏன்னா தன்னை சேர்ந்தது தானே, அதுவும் ராஜஹம்சிங்கிறார். ஆக எம்பெருமானுடைய திருவடி தாமரையில் தேனை பருகி கொண்டிருக்கும்படியான பாதுகையாக ராஜஹம்சி இருக்கே, அந்த பெண் அன்னத்தை உபாசிய நன்கு உபாசனம் பண்ணி பக்தி பண்ணி அதனால் இந்த ராஜஹம்சங்கள் இருக்க, அதாவது நான்முகனுடைய வாகனமான ராஜஹம்சங்கள், அதுகளெல்லாம் அழகிய குரலை பெற்றன என்று. ஹம்சங்களுக்கெல்லாம் அழகான குரல் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோம்னா பாதுகா தேவியாகிற பெண் அன்னத்தை உபாசனம் பண்ணத்தினாலே வந்தது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அநாதி மாயா ரஜனீ வசேன பிரஸ்வாபாஜாம் பிரதிபோத மார்காம் பசியாமி நித்யோஜிதவாசரஸ்ய பிரபாதமந்தீமி வபாதுகேத்வாம். ஸ்லோகம் 407. அநாதி மாயா ரஜனீ வசேன பிரஸ்வாபாஜாம் பிரதிபோத மார்காம் பசியாமி நித்யோஜிதவாசரஸ்ய பிரபாதனாந்தீமிவ பாதுகே துவாம் அப்படின்னார். பாதுகே, உன்னுடைய சிஞ்சிதம் அழகான ஒலி இருக்க, அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா வெடியற் காலத்தில் என்ன மங்களமான பாட்டுக்களெல்லாம் பாடி துயிர் எழுப்புவார்கள் அல்லவா ராஜாங்கங்களில். அதுபோல பிரபாத நாந்தி ஒன்றும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய நாந்தி இங்கே மங்கள ஸ்லோகங்கள்லாம் பாடி ஆழ்த்துவார்கள் அல்லவா, அந்த நாந்தி ஒலி மாதிரி இருக்கிறது உன்னுடைய ஒலி அப்படின்னார். எதுக்கு எந்த பகல் பொழுது விடிய போகிறது, அதுக்கு இது பிரபாதம் விடிய காலில் நாந்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த சீவகண்டம் இருக்கேன் அங்கே எப்பொழுதும் ஒரே பகல். இங்கே இப்போ இங்கே பகலும் ராத்திரியும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் தெரிஞ்சுதா. இது மாயா ராத்திரின்னு பேர். அநாதி மாயா ரஜினி வசேன பிரஸ்வாபாஜாம் பிரதிபோதனார்காம். அநாதி மாயா, இதுக்கு ஆதி கிடையாது. மாயான்னா பிரகிருதி. இந்த பிரகிருதியாகிற ராத்திரி இருக்க இதுக்கு ஆதி கிடையாது தெரிஞ்சுதா. சம்சாரத்துக்கு ஆதிங்கிறதே கிடையாது. ஆனால் சம்சாரத்துக்கு பக்தியோ பிரபத்தியோ பண்ணால் அது அந்த மா அந்த இரு அந்த ராத்திரிக்கு முடிவு உண்டு, பகல் உண்டாகும் மறுபடியும் தெரிஞ்சா. அதே மோட்சத்துக்கு போயிட்டா அங்கே இருக்கிற பகல் இருக்கேன் அதுக்கு முடிவு கிடையாது. இதுக்கு ஆதி கிடையாது இங்கே இருக்கிறதுக்கு, அங்கே இருக்க முடியாத பகலுக்கு முடிவே கிடையாது தெரிஞ்சா.
முன்னாடி ஆரம்பம் உண்டு. அங்கே மோட்சத்துக்கு இப்போ தான் போகிறோம், பக்தி பண்ணியோ பிரபத்தி பண்ணியோ மோட்சத்துக்கு போகிறோம். அங்கே போனால் எப்படி இருக்கும்? ஒரே பகலாக இருக்கும். அந்த பகல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, காலையில் சூடு இல்லாத வெயில் அடிக்குமோ இல்லையோ, அப்போ வெயில் அடிக்கிச்சா அப்போ காலை வேளையில் எவ்வளோ சுகமாக இருக்கும். அதே மாதிரி எப்பொழுதும் இருக்கும் அங்கே, வெயில் கொளுத்துறதுங்கிறதே கிடையாது. அது மாதிரியான பகல் ஸ்ரீவைகுண்டத்தில். இங்கேயோ காலராத்திரி தெரிஞ்சா, இந்த மாயா பிரகிருதி இருக்கேன், பிரகிருதினா மாயினால நமக்கு மீண்டும் மீண்டும் ராத்திரி வருகிறது. இங்கே பாடக்கூடிய சுப்பிரபாதம் மறுபடியும் நல்ல கொடூர வெயிலை கொடுக்கும், மறுபடியும் ராத்திரி வரும், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் பாடக்கூடிய சுப்பிரபாதம் இருக்கேன், அது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அது பொழுது விடிஞ்சு சூரிய உதயமாகி எப்பொழுது நல்ல அழகாக எப்படி இருக்கோ அதே மாதிரி எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும், சந்தோஷமாக அங்கே இருக்கலாம். தெரிஞ்சா, ஆக இங்கே இந்த அனாதி மாயில இருந்து தூங்கி ரஜினி வசேன ராத்திரியானா தூங்குவோம் இல்லையா. இந்த பிரகிருதியாகிற ராத்திரியில நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம் இங்கே இந்த பூமியில் அப்படின்னா, பிரஸ்வாபாஜாம் நல்லா தூங்குறோம். நல்லது இது கெட்டது இது இம்மின்பதை அறியாமல் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கோம். அப்போ தூங்குற பொழுது அதை பிரதிபோதனார்காம் இப்படி இருக்கிறவாளை திருத்தி நல்வழிப்படுத்தணும். அதுக்காக என்ன பண்ணுறது இந்த பாதுகாவலி அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறதுக்கு என்ன நாந்தி பாடுறது, மங்களமானது பாடுற மங்களத்தை பாடி அங்கே ஸ்ரீரங்கத்தில் இது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் பொழுது வடிஞ்ச அப்போ தான் பொழுது நமக்கு இங்கே இருக்கிற மாதிரியான கடைசி காலத்தில் நமக்கு பொழுது விடியறதுக்கு முன்னாடி இருக்க முடியாத காலம். ஆக இங்கே சுப்பிரபாதம் பாடினா பொழுது விடியறது. எங்கே பொழுது விடியறது? ஸ்ரீவைகுண்டத்தில் பொழுது விடியறது. ஆக ஸ்ரீவைகுண்டமாகிற ஒரே பகலாக இருக்க முடியாத ஸ்ரீவைகுண்டம் இருக்கேன், அதற்கு நாம் எல்லாம் செல்வதற்கு முன்னாடி இது மங்களத்வனியை எடுத்து சொல்லி நமக்கு வரவேற்று நமக்கு நன்மையை செய்கிறதோ என்னவோ இந்த பாதுகையினுடைய ஒலி என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் தான் அனுபவிச்சாகிறது. அனாதி மாயா ரஜினி வசேன, அனாதி மாயையா சுப்தகா என்று இந்த பிரகிருதியாகன பாடுகளே விழுந்து தூங்கி கொண்டிருக்க முடியாத நம்மையெல்லாம் என்ன பிரஸ்வாப பாஜாம், சுவாபன்னா தூக்கம், பிரஸ்வாபனம் நல்ல தூக்கம், அப்படி தூங்கி வழியில நம்மெல்லாம் பிரபோதனார்காம் என்ன பிரபாத நாந்தியமவ, இந்த பாதுகையானுடைய ஒலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, நமக்கு ராத்திரி போய் கண் வெளியிருக்கா இல்லை கண் விழிப்பதற்கு வேண்டிய நம்மை தூக்கத்தில் எழுப்புவதற்காக அது ஒரு ஒலியை எழுப்புகிறது. அது எப்படியும் நாந்தி மாதிரி மங்கள ஸ்லோகம் மாதிரி இருக்கு. மங்கள ஸ்லோகங்களை சொல்லி எப்படியானால் ராககிரஸ்தேங்கிற ஸ்லோகங்கள்லாம் சொல்லி வெளியிருக்காலும் நாம் எழும்பு எழும்பு எழுந்திருக்கிறோம் அல்லவா, அதை மாதிரி ராஜாங்கங்களில் எப்படியானால் தசரதர் வாழ்க்கலாம் மங்கள வாத்தியங்கள் பாடுவாளோ, நந்தி வந்திகள் எல்லாம் ஸ்துதி பாடங்களை பாடுவார்களோ பாட்டுகளை பாடுவார்களோ, அதை மாதிரி எழுப்புறதுக்கு பாதுகையானது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு நற்பொழுது விடியணும். அந்த நற்பொழுது எந்த நற்பொழுது நமக்கு அப்படின்னு கேட்டால், நித்தியோதித வாசனஸ்ய, நித்தியோதித எப்பொழுதும் உதயமான அப்படியே இருக்குமா அப்பேற்ப பகல் ஸ்ரீவைகுண்டத்தில். அதுக்கு முன்னோடியாக பொழுது விடிய போகிறதுங்கிறத காட்டுவதாக இந்த பாதுகாநாதமானது நமக்கு ஒலிக்கிறது. அதனால் இந்த பாதுகாநாதத்தை கேட்பவர்கள் கடைசியில் அவர்களுக்கு பொழுது விடியும் எங்கே ஸ்ரீவைகுண்டத்தில். அவர்கள் பாதுகையினுடைய அனுகிரகத்தினால மோட்சத்தை பெற்று நன்றாக இருப்பார்கள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் எடுத்துக்காட்டுகிறார். ஸ்ருணோது ரங்காதிபதி பிரஜானாம் அர்த்தத்வனிம் க்வாபி சமுஜ்ஜிஹானாம் இதீவ மத்வா மணிபாதுகேத்வம் மந்த பிரச்சாரைஹி மிருதுஷிஞ்சிதாசீ. ஸ்லோகம் 408. ஸ்ருணோது ரங்காதிபதி பிரஜானாம் அர்த்தத்வனிம் மந்த பிரச்சாரைஹி மிருதுஷிஞ்சிதாசி. கோயிலுக்கு எழுந்திருந்த பிறகு ரங்கநாதன் உள்ளே மெதுவாக சஞ்சரிக்கிறான், மெதுவாக மெல்ல மெல்ல உலவுகிறான். இப்போ மெல்ல மெல்ல உலவும் பொழுது பாதுகையினுடைய ஒலியும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் மிருதுவாக மென்மையாக இருக்கும். ரங்கநாதன் வேகமாக அடி வைத்தால் கணீர் கணீர்னு சத்தம் கேட்கும், ரங்கநாதன் மெதுவாக அடி வைத்தால் அது மிருதுவாக மென்மையான ஒலியாக இருக்கும் அல்லவா. அந்த மென்மையான ஒலியை சுவாமி அழகாக வர்ணிக்கிறார்.
என்ன பண்றது எப்படின்னு கேட்டமான, இந்த பாதுகா தேவியும் இவ்வளவு மென்மையான ஒலியோட பேசிக்கிட்டு போறாவ பெருமாளோட அப்படின்னு கேட்டமானாக்க, இவளுடைய ஒலி ஜாஸ்தி ஆச்சுனாக்க மற்றவாளுடைய குரல் காது கேட்காம போடுவான் பெருமாளுக்கு. மற்றவாளாவது பெருமாள் எழுந்துள்ளதை பார்த்து விட்டு ரங்கா 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 என்று இந்த சம்சார துக்கத்தில் கஷ்டப்பட்டிருக்கும்படியான மக்கள் எல்லோரும் எல்லாம் அழுது கதறி எம்பெருமான பிரார்த்திக்கிறார்கள். அவரவர்கள் குறைகள் எல்லாம் எடுத்து சொல்லி ரங்கா நிதாண்டா காப்பாற்ற வேண்டும், உன்னை விட்டால் வேறு வழி இல்லை என்றெல்லாம் என்ன ஈனக்குரல்ல அழுது சிரித்து பேசி ரங்கநாதனை எப்படியாவது நம் மீது கிருபை இருக்க முடியாக பண்ண வேண்டுமனே என்று பேசுகிறார்கள். இப்படி அவர்கள் பேசுகிற பேச்சு இந்த அர்த்த துவனி இருக்க அதெல்லாம் ரங்கநாதன் காதில் கேட்டால் தானே பக்தர்களுக்கு நன்மையை செய்வான். அதனால் பாதுகையானது தன்னுடைய ஒலியை உயராக அண்ணா கேட்க முடியாத பண்ணினார். இந்த ஒலியானது என்ன பண்ணும், அவர்களுடைய அர்த்த துவனியை மறைச்சிவிடும், சரியாக கேட்காது. ரங்கநாதன் சரியாக கேட்காம போனால் பக்தர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டியது தடுக்கப்பட்டது போல ஆகிடும். அதனால் அது கூடாது என்பதற்காக இந்த பாட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் அர்த்த துவனிம் குவாதி சஞ்சமுஜிஹானாம் என்ன, அவர்களுடைய அர்த்த துவனி இருக்கேன் என்ன, தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி எனக்கு நல்லது பண்ணணும்னு ரங்கநாதனை வேண்டிக்கிறாளே அந்த குரல் பெருமாளுக்கு கேட்கணுங்கிறதுக்காக இதிவமத்வாமணி பாதுகேத்வம் மந்த பிரச்சாரைஹி மிருதுசிஞ்சிதாசி. பெருமாளை மெதுவாக அழைச்சிட்டு போகிறேன், வேகமாக அழைச்சிட்டு போனால் சத்தம் பெருசாக போடும், நல்லா மெதுவாக அழைச்சிட்டு போகிறேன். மெதுவாக அழைச்சிட்டுனால பாதுகையிலேருந்து இருக்கக்கூடியதான அந்த மணிகளுடைய ஒலியெல்லாம் மெதுவாக அழகிய குரல் கேட்கறது. ஆக இது என்ன பண்ணும், இன்னொரு குரல் அமுக்காமல் இருக்கும். அதனால் மெதுவாக அழைச்சின்னு போகிறதுனால மெல்லிய குரல் எழுப்புவதனால இப்பொழுது பகவானுக்கு மற்ற துக்கித்து கொண்டிருக்கும்படியான கஷ்டப்படுவர்களுடைய ஒலி ஆர்த்த துரியெல்லாம் அவர் காதில் விழும். காதில் விழுந்து பெருமாள் எல்லோரையும் அனுகிரகிப்பார். ஆக எல்லோரையும் அனுகிரகிக்க வேண்டும் பெருமாள் என்கிற எண்ணத்தினால பாதுகா தேவியானவர் தன்னுடைய எலி ஒலியை மென்மையாக அழகாக மெதுவாக எழுப்புகிறாளாம் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவிக்கிறபடி அந்தே மமார்த்திம் சமயிஷ்யதஸ்தாம் அக்ரேசராண்யாபததோ முராரேஹே ஸ்ரமோபபன்னஹ சுனியாம் பவத்யாஹ சீதானி பாதாவனி சிஞ்சிதானி. ஸ்லோகம் 409. அந்தே மமார்த்திம் சமயிஷ்யதஸ்தாம் அக்ரேசராணி ஆபததோ முராரேஹே ஸ்ரமோபபன்னஹ சுனியாம் பவத்யாஹ சீதானி பாதாவனி சிஞ்சிதானி. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் தனது கடைசி கால நிலையை மனதில் கொண்டு பேசியாகிறது. கடைசி காலத்தில் நான் எப்படி இருக்கேன், ஸ்ரமோபபன்னஹா, நான் ரொம்ப சிரமத்தினால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் தெரிஞ்சா, பிராணப்பிரயாண சமயே கபவாத வித்தைஹி என்றாரே, அது மாதிரி கபவாத வித்தங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறது, சரீரம் திருமேனி சுவாதீனம் இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான். இந்த கஷ்டப்பட்டு காலத்தில் எனக்கு ஏற்பட்ட இந்த தாபத்தை பாதுகா தேவி நீ முன்னாடி போக்கணும் அப்படிங்கிற சிறுனியாம் பவத்யாஹா, உன்னுடைய ஒலியை நான் கேட்பேன். உன்னுடைய கேள்வி எப்போ ஏற்பட்டது, சீதா நீ பாதாவ நீ சிஞ்சிதானி. உன்னுடைய ஒலியே சீதமானது, சைத்தியமுடையது, குளிர்ச்சி உடையது. முன்னாடி உன் ஒலி வந்து என் காது வழியாக உள்ளே புகுந்ததுன்னா அந்த தாபத்தினால கஷ்டப்படுத்தினான என்னுடைய இதயமானது குளிர்ந்து சந்தோஷமாக இருக்கும் தெரிஞ்சா. ஆகினால் நீ முன்னாடி எனக்கு நீ வந்து என்னுடைய தாபத்தை போக்கணுங்கிறார். ஏன் பெருமாள் காப்பாற்ற மாட்டாரோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காப்பாற்றுவார், அதுக்கு முன்னாடி நீ வரணும் அப்படிங்கிறார். இங்கே அந்தே மம அர்த்திம் சமயிஷ்யதஸ்தாம், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கணும் என்பதற்காக பெருமாள் என்ன பண்ணுறார், அக்ரேசரான் ஆபததோ முராரே ஆபததாங்கிறார், விழுந்தெடுத்து கொண்டு வேகமாக வருகிறாராம் தெரிஞ்சுதா. அந்த கஜேந்திராழ்வான் அவன் கத்தின உடனே நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரிடரை நீக்காய் நாராயணாவோ மணிவண்ணா என்று கத்தின உடனே விழுந்தெடுத்து கொண்டு ஓடி வந்தான் அவன். என்ன எப்படி ஓடி வந்தான்,
தன்னுடைய கருட வாகனத்தில் ஏறிண்டு கருடனையும் இழுத்துக்கிண்டு வேகமாக வந்தானாம் அப்படிங்கிறார் அழகாக. அதை மாதிரி வேகமாக வந்தவன் காப்பாற்றினானே, அதை மாதிரி என்னுடைய ஆர்த்தத்வனியை கேட்ட உடனே எம்புருவான் வேகமாக வந்து என்னை காப்பாற்றுவான், சந்தேகமே இல்லை. அப்படி அவன் வருவதற்கு முன்னாடி பிரதுகாதேவி நீ என்ன பண்ணணும், உன்னுடைய ஒலியினால என்ன என்னுடைய தாபத்தை பெருமாள் வராருங்கிறத காட்டி என்னுடைய தாபத்தை முன்னாடி போக்கணும் அப்படிங்கிறார். ஒலி எப்போதும் முன்னாடி வரும் இல்லையா, என்ன சொல்றது இல்லையா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள். ஆக நம்மை விட நம்முடைய ஒலியானது இன்னும் முன்னாடி வேகமாக செல்லும். ஆகையால எம்பெருமான் எழுந்துள்ளதார் என்னை காப்பாற்றுவதற்காக கடைசி காலத்துல அப்படி எழுந்துள்ளும் போது அவர் வருவதற்கு முன்னேயே என்னுடைய தாபத்தெல்லாம் நீ போக்கணும். எப்படியா, எப்படி போக்குவா அப்படின்னா, சீதா நீ பாதாவ நீ சிஞ்சிதானி, உன்னுடைய மென்மையான இந்த அழகிய ஒலி இருக்கே அது மிக குளிர்ந்த ஒலி, அது காது வழியாக இதயத்தில் பூந்துன்னா இந்த சரீரத்தில் இருக்க முடியாத தாபங்கள் எல்லாம் போக்கும். ஆகையினால என்னுடைய தாபத்தெல்லாம் போக்கி அந்த ரங்கநாதன் வருகிறாருங்கிறதை காட்டி ரங்கநாதன் வந்து என்னை வந்து காப்பாற்ற முடியாத பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று அனுபவிக்கிறார் சுவாமி. இதை இந்த ஒலியை சொல்றதுனால திருவாய்மொழி ஒலியை கூட இங்கே எடுக்கலாம். என்ன பாதுகையாறு நம்மாழ்வார், ஆக பாதுகையின் ஒலி நம்மாழ்வாருடைய ஒலி பெருமாளுடைய திருவாய்மொழி. கடைசி காலத்தில் நம்ம வழக்கம் ஸ்ரீவேஷ்டால் என்ன வழக்கம், அந்திம காலத்தில் பிராயசித்தங்கள்லாம் பண்ணுவான். அப்பொழுது இந்த உபநிஷத்தில் முதல்ல ஆனந்தவல்லி பிரம்மவல்லி இவைகளெல்லாம் சொல்ல சொல்வார்கள். அதே போல திருவாய்மொழியில் சூழ் சூழ் விசும் பணிமுகங்கிற கடைசி திருவாமொழி இருக்கேன், அதை பேசுவார்கள். சூழ் விசும் பணிமுகள் தூரியம் முழக்கின, ஆழ்கடல் அலைதரை கையெடுத்தாடின, ஏழ்வொழிலும் வளம் ஏந்திய என்னப்பன் வாழ்வுகள் நாரணந்தமரை கண்டு வந்து. கடைசியில் மோட்சத்துக்கு போகின்ற காலத்தில் பக்தர்களை கண்டு அங்கே இருக்கிறவாள்லாம் சீர் விழுந்து இருக்கிறவாள்லாம் எல்லையிலேயே வந்து காத்துட்டு அப்படியே சந்தோஷத்தை அவள் காட்டுறாளாம். என்ன பண்ணுறா, வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறான், தூரியத்தை வாசிக்கிறான், எப்படி இருக்கு கையெடுத்து எப்படியாக எப்படியானால் கடல் அலைகள் ஒன்று வீசுமோ அதுபோல தங்களுடைய கையால் எல்லாரும் நம்ம வா 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 நம்மெல்லாம் அழைக்கிறாவா. அப்பேற்பட்ட வாழ்வுகள் நாரணம் தவறை கண்டு வந்து பகவத்பக்தன் வரான்னு சொன்னாக்க அவனை எல்லாரும் வரவேற்க தயாராக இருக்கா நித்திய சுவர்கள்லாம் அங்கே. நாரணம் தவறை கண்டு வந்து நன்னீர் முகில் பூரண பொற்கடம் பூரித்தது உயர்விண்ணில் அப்படின்னா, பக்தர்கள்லாம் வந்தாக்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அவளை வரவேற்கிறதுக்காக அந்த மேகம் இருக்க அது பூர்ணகும்ப மரியாதை வச்சு நம்ம அழைக்கிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக வந்து எதிரே நிற்கிறதாம். எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர், போகிற காலத்தில் அங்கே இருக்க முடியாத நித்திய சூரியர்கள்லாம் நமக்கு தங்கத்துக்கு வேண்டிய இடங்களும் இதெல்லாம் வேண்டிய ஏற்பாடுகள்லாம் அவளே பண்ணுறாள். போதிமின் எமதிடம் பூதுக என்றாலும் என்ன இங்கே வாங்கோ இங்கே வாங்கோ என்னத்தில் தங்குங்கோ எங்காத்தில் தங்குங்கோ என்று அவரவர்கள் திருமாளிகள நம்ம உபசரிக்க காத்திருப்பார்களாம். ஆளுமென்கள் வானவம் ஆழியான் தமரென்று, நீங்கள் வந்துட்டுள்ளது இம்மேன், இந்த வைகுண்டத்தை ஆள வேண்டிய பொறுப்பு உங்களை சேர்ந்தது, வைகுண்ட லோகமே உங்களது என்றெல்லாம் நித்தீஸ்வரர்கள் நம்மை பார்த்து பேசுவார்களாம். மோட்சத்துக்கு போன்றவர்களை பார்த்து முடியுடைய மாணவர் முறிமுறை எதிர்கொள்ள, அதே மாதிரி அங்கே இருக்க முடியாமல் அனந்தகட விஸ்வசேனாக எல்லாம் கொண்டு நம்மை எதிர்கொண்டு அழைப்பார்கள். அங்கே பதியினல் பாங்கினல் பாதங்கள் கழுவினார், அங்கே பெருமாள் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு திருவடி சோதித்து விட்டு உள்ளே அழைச்சின்னு போவாளாம். அப்போது இந்த கல்யாணங்களை புடி சுற்றி வரவேற்பார்களோ திட்டு கழித்து, அது மாதிரி நிதியும் நற்சுண்ணமும் நிறைவுடவும் விளக்கமும் மதிமுகம் அடந்தையர் ஏந்தினர் வந்து என்று கடைசி திருவாய்மொழியில் நம்மை வரவேற்பதெல்லாம் அழகாக பேசப்படுகிறது. ஆக அந்த சூழ்விசும் பணிமுகள் என்கிற திருவாய்மொழியின் அந்திம காலத்தை கடைசி காலத்தில் சொல்ல சொல்லி பெரியவாள்லாம் அதை கேட்டு ஆனந்திப்பார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், ஆகாசத்தில் எம்பெருமான் இருந்துருக்கிறான் நம்ம அழைத்து கொண்டு போக, எம்பெருமானுக்கு முன்னாடி விஷ்ணு பார்ஷதாலெல்லாம் வருகிறான். அந்த விஷ்ணு பார்ஷதாலெல்லாம் வந்து நம்ம அழைத்து கொண்டு போவதற்கு முன்னாடி இந்த ஒலி இருக்கேன், இந்த திருவாய்மொழிய ஒலி, இதை கேட்டோமே ஆகில் நம்ம மனசு குளிர்ந்து எம்பெருமான் வர நம்ம அழைத்து கொண்டு போவதற்கெல்லாம் வருவதை பார்த்து சந்தோஷமாக இருந்துருக்கோம். அப்படியே வந்து விஷ்ணு பார்ஷதாலெல்லாம் நம்ம அழைச்சிட்டு போவா ஸ்ரீவிகண்டத்திற்கு அப்படின்னு சொல்லுகிற இந்த கருத்தையுடைய திருவாய்மொழி இருக்கேன். இந்த பாதுகா ஒலி சடகோபனுடைய ஒலி இருக்கு, அந்த ஒலியானது என்ன பண்ணும்,
பெருமாள் வந்து நம்ம அழைத்து கொண்டு போவதற்கு முன்னாடியே நம்மை மகிழ்விக்கும் என்பதையும் சூஜகமாக இந்த பாட்டில் காட்டியாகிறது சுவாமி தேசிகம். அந்தர்கதாம் ஆத்மவிதக்கஷாயாம். ரங்கநாதன் வெளியில் எழுந்துள்ளும் பொழுது ஒரு சமயம் வேகமாக எழுந்துள்ளுகிறார் என்று கொள்வோம். அப்படி வேகமாக எழுந்துள்ளினா அப்போ பாதுவினுடைய நாதமும் கொஞ்சம் வேகமாக ஒலிக்கும். அது தூரக்கத்தில் இருக்கிறவாளுக்குள்ள காது கேட்கும். அப்போ தூரத்தில் உள்ளவாளெல்லாம் என்ன பண்ணுறா, ஓஹோ ரங்கநாதன் எழுந்துள்ளதா அப்படிருக்கு என்று அவரெல்லாம் அங்கேருந்து ஓடி வந்து பாதுகையையும் ரங்கநாதனையும் சேவித்து அதனால் தங்களுடைய பாவங்களெல்லாம் போக்கிக் கொள்கிறார்கள் என்ற கருத்திலே இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாதித்தாகிறது. சுவாது நிரங்கேஸ்வர பாதரட்சே ஸ்ரோத்ரி பிபந்தா தவசிஞ்சிதானி. அவரெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், ரங்கேஸ்வர ரங்கராஜாவினுடைய பாதுகையே உன்னுடைய இனிய சிஞ்சிதங்கள் உன்னுடைய ஒலிகள் இருக்கேன் நாதம் இருக்கேன், அந்த பாதுகா நாதத்தை எல்லோரும் காதுகாலே பருகிறார்கள். புரிஞ்சுதா, மற்ற பொருள்கள் திடமான பொருள்களை வாயால் சாப்பிடுவோம், இங்கே ஒலி ரூபமாக ஒலி வெள்ளமாக இருக்க முடியாத இந்த அழகான ஒலிகள் எல்லாம் காதுனாலே பருகிறார்கள். காதுனாலே பருகிறதுனால அது உள்ளே செல்கிறது. உள்ளே போய் என்ன பண்ணுறது நமக்கு அப்படின்னு கேட்டால், பஜந்தி எல்லாத்தையும் போக்குறது. எதோ போக்குறது, ஆத்மீத கஷாயான்னு நமக்கு உள்ளே இருக்க முடியாத பாபங்களெல்லாம் போக்குறது. நமக்கு பாபம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவித்யோபஜிதான் அசேஷான்னு நமக்கு அறியாமையினால நமக்கு அஞ்ஞானங்கள் நிறையா ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டிருக்க காலத்தில் என்ன ஆறுது, ஒரு ஆத்மவான்களாக இருக்கிறவா, அதாவது ஆத்மஞானமுடையவா, சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன், ஆக சித அஜித் ஈஸ்வர விவேகம் உடையவர்கள் இருக்காளே, அவர்கள்லாம் தத்துவ ஞானம் தெரிஞ்சபடியாரில் தன்னுடைய அகங்காரத்தை போக்கிக்கிறார்கள். அது இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த தேகாத்ம பிரம்மம் அவளுக்கு ஏற்படும். அச்சேதனமான சரீரத்தையே என்ன ஆத்மாவாக நினைத்து அதன்பால் ஈடுபட்டு பல விதமான ஆசைகளால் பல காரியங்களெல்லாம் செஞ்சு பாவத்தை சேர்த்து கொள்கிறார்கள். அந்த பாவத்தை போக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக கண்டபடி சாப்பிட்டு உடலில் அனாரோக்கியம் வந்து கஷ்டப்பட்டு இருந்தால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு தகுந்த மருந்தை உட்கொண்டு சாப்பிட்டு அந்த கஷ்டங்களெல்லாம் எப்படி போக்கிக்கிறானோ அதே மாதிரி வித்வான்களாக இருக்கிறவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, சேதனாச்சேதன ஈஸ்வர விவேகம் பெற்று தன்னுடைய தேகாத்ம பிரமத்தை போக்கிக்கணும். அவளுக்கு தேகாத்ம பிரமம் எங்கே இருக்கு, அந்தர்கதான்னு. அந்தர்கதான்னா உள்ளே இருக்கணும்னு அர்த்தம், அந்தகரணத்தில் இருக்கணும். நம்முடைய மனசில் நமக்கு தேகாத்ம பிரமம் ஏற்பட்டிருக்கு. அந்த தேகாத்ம பிரமத்தினால் ஏற்பட்ட பாபங்கள் கஷாயம்னா பாபங்கள், அந்த பாபங்களெல்லாம் தேகாத்ம பிரமத்தெல்லாம் அவள் ரங்கநாதனுடைய சேவிச்ச உடனே அதெல்லாம் அவளுக்கு தொலைகிறது. ஆக கஷாயே கண்ம பிப்பக்குவே ததோ ஞானம் பிரவர்த்ததேங்கிறார் கீதாச்சாரியம். ஆக கர்மயோகத்தை அனுஷ்டிச்சமையாகிகள் அதனால் நம்முடைய பாபங்கள்லாம் போகும். பாபம் வந்தால் ஞான யோகம் பண்ணுவோம், அப்புறம் பக்தி பண்ணி எம்பெருமானை அடைவோம் இல்லையா. ஆகையினால இந்த பாதுகாநாதமான என்ன பண்ணுறது, நமக்குள்ள காது வழியாக உள்ளே புகுந்து நம்முடைய அந்த கரணத்தில் மனசில் இருக்க முடியாத தேகாத்ம பிரமத்தெல்லாம் போக்கி நல்ல காரியங்களையே செய்ய சொல்லி நம்மை நல்வழிப்படுத்தி நமக்கு பகவத் விஷயமான ஞானத்தை உண்டு பண்ணி நம்மை கடைசியில் எம்பெருமானத்துடைய சேர்க்கக்கூடிய ஒரு வழியை செய்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி, உலகத்தில் இந்த கசப்பு வஸ்துக்களை சாப்பிட்டார்களே ஆகியவர் அப்புறம் என்ன பண்ணுறா, அந்த கசப்பு நீங்கிறதுக்கு இனிப்பான வஸ்துக்களை சாப்பிட்டு போக்குறாள் அல்லவா, அதுபோல நமக்கு ஏற்பட்ட தேகாத்ம பிரமாகிற கசப்புகளெல்லாம் இந்த இனிப்பான அதாவது இனிய ஞாதமானது நம்ம உள்ளே புகுந்து அதை போக்குகிறது என்றும் ஒரு கருத்து இதிலே கொள்ளலாம்.